அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள். நாங்கள் இன்றைக்கு தரம் மூன்றில் சுற்றாடல் பாடம் படிக்க போகிறோம். சுற்றாடல் பாடத்தில் வந்து பாதுகாப்பும் கரிசனையும். போன கிழமை நீங்கள் இதில் கொஞ்சம் படித்த நீங்கள் பாதுகாப்பும் கரிசனையும் பற்றி. நாங்கள் வந்து எமதும் ஏனையோரினதும் பாதுகாப்பில் எப்போதும் கரிசனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எங்களையும் ஏனையவர்களினதும் பாதுகாப்பில் கரிசனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கவனமாக செயற்பட வேண்டிய சந்தர்ப்பங்களில் அது பற்றி எவ்வித கரிசனையும் கொள்ளாதிருப்பதால் எதிர்பாராத ஆபத்துக்களுக்கு உள்ளாக வேண்டி ஏற்படலாம். எனவே எமது பாதுகாப்பிலும் ஏனையோரினது பாதுகாப்பிலும் நாங்கள் அக்கறையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். எங்களையும் பாதுகாக்கணும், அதே மாதிரி ஏனையவர்களையும் பாதுகாக்க வேண்டும். சரியோ? அப்போ இப்படி நாங்கள் பாதுகாப்பு இல்லாமல் இருந்தோம்னு சொன்னால் எங்களுக்கு நிறைய ஆபத்துக்கள் ஏற்படும். சரியா? பாடசாலையில், வீட்டில், எம்மை சுற்றியுள்ள சுற்றுப்புற சூழல்ல, வீதிகளில், எல்லா இடத்துலையும் ஆபத்துக்கள் ஏற்படும். நீங்கள் வந்து முதல் பாடசாலையில் ஏற்படுற ஆபத்துக்கள் பற்றி படித்த நீங்கள். பாடசாலையில் என்று சொன்னால் வகுப்பறையில் ஏற்படும், விளையாட்டு மைதானத்தில் ஏற்படும், உங்களோட சிறுவர் பூங்காவில் ஏற்படும், நீங்கள் ஒரு மரத்தில் ஏறி விழுந்து மரம் கொப்புகள் முறிஞ்சு விழுந்து அதில் ஆபத்துக்கள் ஏற்படும். ஆபத்துக்கள் ஏற்படுற நேரத்தில் உங்களுக்கு கை கால் முறியலாம், காயங்கள் ஏற்படலாம். இவ்வாறு ஆபத்துக்கள் ஏற்படும். இவ்வாறான ஆபத்துக்கள் ஏற்படுற நேரத்தில் அவற்றை தவித்து கொள்றதுக்காக நீங்கள் செய்ய வேண்டிய வழிமுறைகள் பற்றியும் படித்த நீங்கள். மாத விளையாட்டு மைதானத்தில் எப்படி நடந்து கொள்ளணும், வகுப்பறையில் எப்படி நடந்து கொள்ளணும், சிறுவர் பூங்காவில் எப்படி நடந்து கொள்ளணும்னு சொல்லி படித்த நீங்கள். சரியா? இன்றைக்கு நாங்கள் படிக்க போகிறது வந்து வீட்டில் ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள். வீட்டில் உங்களுக்கு தெரியும், வீட்டிலையும் எங்கட கவனம் இல்லாத பழக்க வழக்கங்களால், நாங்கள் அவசரமாக செய்கிற வேலைகளால் எங்களுக்கு ஆபத்துக்கள் ஏற்படும். சரியா? முதலாவது காரங்கோ செல்ல பிராணிகளால் கடிபடுது. சரியா? செல்ல பிராணிகள் என்று சொல்லியே கத்திச்சரிதில் நாய் மட்டும் போட்டிருக்கிறோம். ஆனால் நீங்கள் வீட்டில் வளர்க்குற நாய், பூனை, கிளி, மற்றது மாடு, ஆடு போன்ற செல்ல பிராணிகளை நீங்கள் வளர்க்குறீங்க. அப்போ இவ்வாறான செல்ல பிராணிகளாலேயும் ஆபத்துக்கள் ஏற்படும். சரியா? அடுத்தது பாருங்கோ, மின்சாரம் தாக்குதல். வீட்டில் உங்களுக்கு தெரியும், நாங்கள் இப்போ அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்கிறதுக்கு இந்த மின்சாரத்தை பயன்படுத்துகிறனாங்க. இதாலேயும் வந்து உங்களுக்கு ஆபத்துக்கள் ஏற்படும். சரியா? அடுத்தது பாருங்கோ, மின்னல் தாக்குதல். உங்களுக்கு தற்போது இலங்கையில் வந்து அதிகமாக ஏற்படுற ஆபத்து வந்து இந்த மின்னல் தாக்கல் ஏற்படுறது. அதால் நிறைய பேர் இறக்குறவியா. அடுத்தது வந்து மேசை ஒன்றின் மீது, என்ன மேசைக்கு மீது நாங்கள் ஒரு பொருள்களை வச்சு போட்டு அதுக்கு மேசை விரிப்பு விரிச்சிருப்போம். அதை இழுக்கியக்குள்ள அந்த மேசைக்கு மேலே இருக்கிற பொருட்கள் விழுந்து அதாலேயும் ஏற்படுறது ஆபத்துக்கள் ஏற்படும். உதாரணமாக வெந்நீர் பாத்திரங்கள், மற்ற சூடான உணவு பாத்திரங்கள், உணவுகளோட வச்சிருப்போம். அதுகளை இழுக்கைக்குள்ள தவறுதலாக தட்டுப்பட்டு என்ன செய்யும், அது விழுந்துடும். சரியா? பாருங்க, இதில் ஒரு படம் போட்டிருக்கு, ஒரு சிறுவனை நான் நின்று அந்த பாத்திரத்தை இழுக்கிறேன். அதுக்கு இப்போ சூடான உணவு பாத்திரம் எதுவும் இருந்தால் என்ன செய்யும், அவருக்கு மேலே விழுந்து அவருக்கு காயம், என்ன தீக்காயம் மாதிரி ஏதாவது ஏற்படும். சரியா? அப்போ அதால் விபத்துக்கள் ஏற்படும். முதலாவது காரங்கோ செல்ல பிராணிகளால் கடிபடுறது. இப்போ நீங்கள் வீட்டில் செல்ல பிராணிகள் வளர்க்குறீங்க, நாய் பூனையெல்லாம் வளர்க்குறீங்க, பூனை கிளி எப்படி வளர்ப்பீங்க, நாய்கள் என்ன செய்யும், நாங்கள் நாய்களோட விளையாடுறோம், நாங்கள் அந்த நேரத்தில் அது தவறுதலாக எங்களுக்கு கடிக்கிற சந்தர்ப்பம் ஏற்படும். அதே மாதிரி பூனை விராண்டு, பூனை கடிக்கிற விராண்டுறது, மற்றது கிளி, கிளி வந்து கொத்தும், ஆனால் அது விபத்துக்கள் எங்களுக்கு ஏற்படும். சரியா? அடுத்தது மின்சாரம் தாக்குதல். சரியா? வீட்டில் மின்சாரம் உங்களுக்கு தெரியும், நாங்கள் அனைத்து தேவைகளுக்கும் பயன்படுத்துகிற நாங்கள் இந்த மின்சாரம் பயன்படுத்திக்க பிள்ளைகள் மின் ஒழுக்கு இருக்கும். ஏன்னா மின்சாரத்தில் இந்த
கரண்டுகள் சோட்டன்றுன்னு சொல்லுவேன், வயர்கள் அறந்திருக்கும், உங்களுக்கு அதை தெரியாமல் நாங்கள் அதுகளை வேலை செய்கிற நேரம் அந்த மின்னொழுக்கு ஏற்படும், அதால் விபத்து ஏற்படும். அடுத்தது ஈரக்கைகளால் வந்து அந்த சுவிட்சை தொடுறது, ஆளிகளை போய் நாங்கள் தொடுறதால விபத்துக்கள் ஏற்படும். அடுத்தது பாதுகாப்பு இல்லாத ஆளிகள், சரியா? அடுத்தது மின்னல் தாக்குதல். மின்னல் தாக்குதல் வந்து பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், நாங்கள் திறந்த வழிகளில் மின்னல் மின்னுற நேரங்களில் நடமாடி திரிகிறது, அதால் மின்னல் தாக்கம் ஏற்படும். மற்றது மின்னல் ஏற்படுற நேரங்களில் மின்சார உபகரணங்களை பயன்படுத்துறது, கைத்தொலைபேசியை பயன்படுத்துறது, ஏன்னா அதுகளால் உங்களுக்கு விபத்துக்கள் ஏற்படும். அப்போ நாங்கள் என்ன செய்யணும், அவ்வாறான நேரங்களில் மின்னல் தாக்கம் ஏற்படுற நேரங்களில் மின் சாதனங்களை பயன்படுத்துறத தவிர்த்து கொள்ள வேண்டும். சரியோ? வீட்டில் நாங்கள் தொலைபேசியில் கதைத்து கொண்டிருப்போம், ஏதாவது பார்த்து கொண்டிருப்போம், டிவி பார்த்து கொண்டிருப்போம். அப்போ அவ்வாறான சந்தர்ப்பங்களில் மின்னல் தாக்கம் அதிகமாக ஏற்படும். அப்போ நாங்கள் என்ன செய்யணும், அவ்வாறான தொலைபேசியில் கதைக்கிறத மின் சாதனங்களை பயன்படுத்துறத தவிர்த்து கொள்ளணும். மின்னல் தாக்கம் ஏற்படுற நேரத்தில் திறந்த வழிகளில் நிற்கக்கூடாது, மரங்களுக்கு கீழே வெச்ச மரங்களுக்கு கீழேலாம் நிற்கக்கூடாது. சரியோ? அது உடனே மின்னல் தாக்கம் ஏற்பட்டால் உடனே இறக்குற சந்தர்ப்பமும் ஏற்படும். அடுத்தது இது தெரியும் உங்களுக்கு, மேசைக்கு மேலே பொருட்களை வைக்கிற நேரத்தில் சிறுவர்கள் கூட, சிறுவர்கள் நவதானம் இல்லாமல் மூடி போய் இழுத்துருவேன் அந்த நேரத்தில், மேலே இருக்கிற ஏதோ வெந்நீர் பாத்திரமோ, வெந்நீர்னு சொன்னால் சுடுதண்ணி என விளையால் அது தட்டுப்பட்டு ஊற்றப்படும். மற்றது உணவு, உணவுகள் சூடான உணவுகள் அதுக்கு இருந்தால் விழுந்து என்ன முகங்களில் விழுந்துன்னா அப்புறம் தீக்காயங்கள் மாதிரி ஏற்படுறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. அப்போ அதுகளை நாங்கள் தவித்து கொள்ளும். அடுத்தது பாருங்கள், புளியான விதத்திலும் கவனமின்றியும் கருவிகளை பயன்படுத்தால் காயங்கள் ஏற்படுது. புளியான விதத்தில் நாங்கள் உங்களுக்கு தெரியும், வீட்டில் பாடசாலையிலாம் நாங்கள் இந்த கத்தரிக்கோல் கத்தி எல்லாம் பாவிக்கிறோம். நாங்கள் கத்தரிக்கோல் கத்தி மற்ற வீடுகளில் கோடரி மண்வெட்டி போன்ற உபகரணங்களை பயன்படுத்துகிறோம் நாங்கள். அப்போ கத்தி மற்ற கத்தரிக்கோலை பயன்படுத்திக்க புள்ளியால் நாங்கள் ஒரு ஆளுக்கு கத்தரிக்கோலையோ கத்தியோ கொடுக்க போகிறோம்னு சொன்னால் நாங்கள் கூர்ப்பக்கத்தை பிடிச்சு கொண்டு தான் கொடுக்குற ஆளுக்கு அந்த கை வலைய பக்கத்தை கொடுக்கும், ஏன்னா அப்போ தான் அந்த ஆளுக்கு குத்தாது. இப்போ நாங்கள் கொடுக்க மாதிரி கொடுத்தோம்னா தவறுதெல்லாம் அந்த கை பிடிக்கிற ஆளுக்கு கையில் குத்துப்பட்டுடும். இப்போ வாங்கிய கையும் நாங்கள் இன்னொரு ஆள்கிட்ட இருந்து வாங்க போகிறோம்னு சொன்னால் அந்த கை பிடிக்கிற பக்கத்தை அந்த ஆள் வச்சுக்கொண்டு உரிய ஆள் வச்சுக்கொண்டு பிடிய வெட்டுற பக்கத்தை வச்சுக்கொண்டு பிடிக்கிற பக்கத்தை தான் உங்கள்கிட்ட தருவோம், ஏன்னா அப்போ நாங்கள் அந்த உபகரணங்களை கையாளைக்குள்ள கவனமாக அவதானமாக கையாள வேணும். மற்றது கூறிய மண்வெட்டி கோடரிகளை பயன்படுத்திக்கையும் அவதானமாக பயன்படுத்த வேணும். அடுத்தது பாருங்கள், எரிவாயு கசிவு, சரியா? மின் ஒழுக்கினால் ஏற்படும் விபத்து எரிவாயு கசிவு. உங்களை தெரியும், வீட்டில இப்போ அநேகமான வீடுகளில் நாங்கள் கேஸ் அடுப்பில் தான் சமைக்கிறோம் நாங்கள், ஏன்னா வீட்டில் அம்மாக்கள் எல்லாரும் கேஸ் அடுப்பு பயன்படுத்துகிறவையா. அதில் கேஸ் ஏன்னா எரிவாயுவை வந்து பயன்படுத்துறது. இது சில நேரங்களில் அந்த வாயு கசிவு ஏற்பட்டு ஏன்னா வீடுகளே தீப்பற்றி எரியக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. அதை விட உடல் ஏன்னா நாங்கள் கிச்சனுக்கு நின்றமண்டா வீட்டில் நின்றமன்னு சொன்னால் எங்கள்லையும் தீப்பிடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும். அதே மாதிரி மின் ஒழுக்கு கரண்ட் ஷார்ட் பண்ணுறது, ஏன்னா இந்த வயர்கள் அறந்து கண்டு ஒண்டோடைய வந்து முட்டுப்பட்டு அந்த அவ்வாறான நேரங்களில் மின்னொழுக்கு ஏற்பட்டு கூட வீடுகள் கட்டி எறியக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு. சரியோ? அடுத்தது பாருங்கோ, குளிக்க சென்று கிணற்றிலிருந்து நீரை அள்ளும் போது ஏற்படும் ஆபத்து. ஏன்னா வீட்டில் அநேகமான வீடுகளில் தற்போது நாங்கள் மோட்டர்களை போட்டு தான் வீட்டில் கூட தண்ணி எடுக்கிற நாங்கள் டேங்கில் தண்ணியை நிரப்பி போட்டு குளிக்கிற நாங்கள் குறைவு. பழைய காலத்தில் தான் நாங்கள் கிணற்றிலிருந்து நீரழுற நாங்கள், ஏன்னா அவள் குளிக்க சென்ற கிணற்றில் நீரழிக்க சில கிணறுகள் கட்டாமல் இருக்கு, ஏன்னா கீழே கட்டாமல் இருக்கும், சீமேந்தலை கட்டி விடாமல் இருக்கும். மற்றது படிக்கட்டுகளில் அந்த சறுக்கக்கூடிய படிகள் வச்சிருப்பினம் அவ்வாறு சந்தர்ப்பங்களில் அதில் சறுக்கி விழக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படும். அவ்வாறு நேரத்தில் நாங்கள் விழுவோம், கீழே அந்த கிணத்தடியில் விழுந்து போடுவோம், அப்படியான நேரத்தில் காயங்கள் ஏற்படும். சரியா? அப்போ கிணற்றில் நீர் அள்ளும் போது நாங்கள் என்ன செய்யணும், அவதானமாக நீரை அள்ள வேணும். சரியா? அடுத்தது வரும்போ, குப்பி விளக்குகள் தட்டுப்பட்டு அதால் ஏற்படும் ஆபத்து.
சரியா? பழைய காலத்துல வந்து நாங்கள் குப்பி விளக்கத்தான் பயன்படுத்தி வீடுகளில் வெளிச்சத்தை ஏற்படுத்தின நாங்கள். லாம்பு, விளக்கு போன்றவற்றை பயன்படுத்தின நாங்கள். குப்பி விளக்க பயன்படுத்தி அதுக்கு மண்ணெண்ணெய் இருக்கு. இப்போ மேசை ஒன்றில் நாங்கள் குப்பி விளக்க வச்சுட்டு தவறுதலாக அது தட்டுப்பட்டு தண்டா என்ன செய்யும், அது தீப்பிடிச்சி எரியும். என்ன மேசை எரிஞ்சு வீடுகளே சில நேரம் எரியக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு, எங்கெல்லாம் தீப்பிடிக்கும். அப்போ நாங்கள் என்ன செய்யணும், அவ்வாறான நேரங்களில் அவதானமாக இந்த விளக்களை கொளுத்தி வைக்கக்குள்ள அவதானமாக வச்சிருக்க வரும். சரியா? சரி, இவ்வளவு நேரம் நாங்கள் பார்த்தது வீட்டில் ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள். சரியோ? அடுத்தது இதில் பிள்ளைகள் வேற சொல்லாதது உங்களுக்கு அந்த உணவு பானங்கள், என்ன உணவு மருந்துகள் இருக்குல்லோ, மருந்து பானங்களை வீட்டில் நாங்கள் தெரியாமல் ஏதாவது நஞ்சு மருந்துகள் வீடுகளில் இருந்துட்டு அதை எடுத்து தவறுதலாக குடிச்சுடுவோம், என்ன? அப்போ அதுகளை நாங்கள் சிறுவர்களுக்கு கிட்டாத இடங்களில், தூர இடங்களில், தெரியாத இடங்களில் அவதானமாக வைக்க வேணும். சரியோ? சரி, அடுத்ததில் பாருங்க, வீட்டில் ஏற்படக்கூடிய ஆபத்துகளும் அவற்றை தடுக்கக்கூடிய வழிமுறைகள். வீட்டில் ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள் பற்றி பார்த்து நாங்கள் அதை தடுக்கக்கூடிய வழிமுறைகள் பார்க்க போகிறோம். விபத்து நிகழும் விதம், எவ்வாறு இந்த விபத்துகள் நடக்குது, ஏன்னா மின்சாரம் தாக்கி நடக்கும், எரிவாயு கசிவுகள் ஏற்பட்டு நடக்கும், உபகரணங்களால் காயம் ஏற்படும், பிராணிகளால் தாக்கப்படுற, இவ்வாறு விபத்துகள் ஏற்படும். முதலாவது பாருங்க, மின்சாரம் தாக்குதல். இந்த மின்சாரம் தாக்குறதுக்கு காரணம் என்ன, என்னன்ட்டு இந்த மின்சாரம் தாக்குது, மின் ஒழுக்குவார், ஏன்னா மின்னுகள் வயர்கள் கரண்ட் ஷோர்ட் பண்ணி இருந்தால் அவ்வாறான இடங்களில் அந்த மின் ஒழுக்கு ஏற்பட்டு ஏன்னா வீடுகள் எரியக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதே மாதிரி ஈரக்கைகளால் ஆளிகளை தொடுதல், சுவிச்சண்டு சொல்லுவோம், என்ன ஈரக்கையால் நாங்கள் குளிச்சு போட்டு அல்லது கையை கழுவி போட்டு வந்து அப்படியே ஈரத்தோடு ஓடி வந்து என்ன செய்வோம், சுவிட்சை போடுவோம், ஃபேனையும் ஃபேனுக்கு போடுறதுக்கு சுவிட்ச் போடுவோம், வெளிச்சம் லைட் போடுறதுக்கு போடுவோம், அவ்வாறு செய்யக்கூடாது, என்ன? அடுத்தது இறப்பர் பாதனி அணியாமல் மின்சார வேலை செய்கிறார்கள் பாருங்க, கூட எல்லாரும் அந்த இறப்பர் பாதனை அணிஞ்சிருக்கணும், மே மின்சாரம் தாக்காது, என்ன இறப்பர் பாதனை அணிஞ்சிருந்தா. அடுத்தது பாதுகாப்பற்ற ஆளிகள், ஆளிகள்னா அந்த சுவிட்சுகள் வீடுகளில் சிலவேற்ற வீடுகளில் அந்த திறந்தா பொருள் எல்லாம் பொக்ஸ் எல்லாம் படிவாக பூட்டி இருக்க மாட்டினம், வயர்கள் எல்லாம் வெளியில் தெரியும், அவ்வாறு இருக்கக்கூடாது, என்ன பொக்ஸ் எல்லாம் படிவாக பூட்டி இருக்கணும். பாதுகாப்பற்ற ஆளிகள் இருந்தால் என்ன செய்யும், மின்சாரம் தாக்கப்படும். சரியோ? அப்போ அதை தடுக்கக்கூடிய வழிமுறைகள் வந்து நாங்கள் அவதானமாக நடந்து கொள்ளவும். சரியோ? அவதானமாக நடந்து கொள்ளவும். மின்சாரம் ஆளி ஏதாவது பூட்டாம வடிவா வயர்கள் எல்லாம் வெளியில் தெரியக்கூடிய மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்யணும், அதை பூட்டி விடுவோம், தானே? அந்த நாங்கள் எங்களுக்கு தெரியும் மின்காசு ஏற்பட்ட இடம் இருக்குன்னு சொன்னால் அதை நாங்கள் அவதானமாக நடந்து கொள்ளுவோம். அடுத்த மின் கசிவு உள்ள இடங்களை தொடாதிருத்தல், அந்த இடத்துல போய் நாங்கள் தொட்டா தான் எங்களுக்கு கரண்ட் அடிக்கும், ஏன்னா மின்சாரம் தாக்கும். அப்போ நாங்கள் அந்த இடங்களை மின் கசிவு உள்ள இடம் இருக்குதுன்னு தெரிஞ்சால் அதில் போய் தொடக்கூடாது, ஏன் தேவையில்லாமல் போய் தொடுவான், அப்போ அதில் தொடக்கூடாது. அடுத்தது பாதுகாப்பற்ற ஆளிகளை மாற்றுதல், இப்போ சுவிட்சுகள் அந்த ஆளிகள் கலண்டு இருக்குதுன்னு சொன்னால் அதை மாற்றி விடுவோம் நாங்கள். சரியா? அப்போ விபத்தினி கிளம்பிதான் மின்சாரம் தாக்குதல், அதை தடுக்கக்கூடிய வழிமுறைகள் வந்து அவதானமாக நடந்து கொள்ளல், மின் கசுள்ள இடங்களை தொடாதிருத்தல், பாதுகாப்பற்ற ஆளிகளை மாற்றுதல். அடுத்தது பாருங்க, எரிவாயு கசிவு ஏற்பட்டு தீப்பிடித்தல், ஏன்னா எரிவாயு கசிவு ஏற்பட்டு தீப்பிடித்தல். கேஸ் கேஸ் வந்து உங்களுக்கு தெரியும், வீட்டில் சமைக்கிற டைமில் அம்மாக்கள் கேஸை பயன்படுத்துறவையா இல்லைன்னா அந்த அந்த சந்தர்ப்பத்தில் சில நேரம் எரிவாயு கசிவு ஏற்படும், ஏன்னா எங்களுக்கு தெரியாமல் எரிவாயு கசிவு ஏற்படும், என்ன அந்த வயர்களால் என்ன வயர்கள் அது எலிகள் போய் வெட்டி இருந்தால் அது அந்த நேரத்தில் அதுக்குள்ளால் கசிவு ஏற்படும். நாங்கள் உங்களுக்கு அந்த வாயு புள்ளியில் ஒரு மணக்கும், வீட்டை உங்களுக்கு தெரியுமா, அம்மாக்கள் சமைக்கிற டைமில் கேஸை போட்டினோம்னு சொன்னால், அடுப்பை போட்டினோம்னு சொன்னால் அதுலேயே ஒரு மணம் மணக்கும், அந்த கேஸுன்ற மணம், ஏன்னா அப்போ அந்த மணக்கிற டைமில் நாங்கள் பார்க்கலாம் இங்கே அது கேஸ் லீக் ஆகுதோ என்ன வெளியில வருது கொண்டு பார்த்து அவதானமாக இருப்போம்.
அடுத்தது அவதானம் என்று சொல்றோம். நாங்கள் இப்போ அடுப்புகளை போட்டுட்டு அவதானம் இல்லாமல் இருக்கிறாரு. ஏன்னா போட்டுட்டு அடுப்பை போட்டு விட்டுட்டு நாங்கள் போய் வேறு எதுவும் வேலை செய்து கொண்டிருப்போம். அது கன நேரம் அறிஞ்சு கொண்டிருந்து சில நேரம் அந்த பாத்திரங்கள் எல்லாம் சேர்ந்து எரியக்கூடிய சந்தர்ப்பம் கூட வீடுகளில் நடந்திருக்கும். இப்போ பார்த்துருப்பீங்கள், அம்மாக்கள் அடுப்பை போட்டு ஏதாவது தண்ணியை வச்சு போட்டு மறந்து போடுவேன். அந்த நேரத்தில் அது என்ன செய்யும், அடுப்பு அப்படியே எரிஞ்சு தண்ணியெல்லாம் பற்றி பானையெல்லாம் எரியக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கும். சரியோ? அப்போ அது அவதானமாக நடந்து கொள்ளுவோம். வேறது வெடிப்பு ஏற்படலை. அதான் நான் டீச்சர் முதல் சொன்னேன், அந்த வயர்களில் என்ன வெடிப்பு ஏற்பட்டிருந்தா அதை சீர் செய்ய வேணும். பாருங்கோ, தடுக்கக்கூடிய வழிமுறைகள் கசிவுகள் ஏற்படாது பயன்படுத்த. அப்போ கசிவுகள் ஏற்பட்டிருக்கோன்னு நாங்கள் பார்த்து அது கசிவு ஏற்படாத மாதிரி நாங்கள் பயன்படுத்த வேணும். கசிவிருக்கும் போது தீ மூட்டுவதை தவிர்த்தல். உங்களுக்கு தெரியும், எல்லாற்ற வீடுகளையும் கூடுதலாக இங்கே எல்லாற்ற வீடுகளையும் விறகு அடுப்பும் இருக்கும், கேஸ் அடுப்பும் இருக்கும். கிச்சனுக்குள்ள ரெண்டு அடுப்புமே வச்சிருப்பினோம். ஒரு பக்கத்தில் கேஸ் அடுப்பை வச்சிருப்பினோம், மிஞ்சால் ஒரு கொஞ்சம் தள்ளி விறகு அடுப்பை வச்சிருப்பினோம். ஏன்னா கேஸ் அடுப்பில் சமைக்கிற சந்தர்ப்பத்தில் வந்து இஞ்சால விறகு அடுப்பே மெரிப்பினோம். அவ்வாறு செய்யக்கூடாது. ஏன்னா அப்படி செய்கிற நேரத்தில் சில நேரம் கேஸ் எதுவும் கசிவுகள் எரிவாயு கசிவு ஏற்பட என்ன செய்யும், முழுக்க பற்றி எரிஞ்சு போகும். ஏன்னா அப்போ நாங்கள் என்ன செய்யணும், கேஸ் அடுப்பு பயன்படுத்துகிற நேரத்தில் அதை மட்டும்தான் பயன்படுத்தணும். விறகு அடுப்பை மூட்டுறதை தவிர்த்து கொள்ளணும், நெருப்பு மூட்டுறதை தவிர்க்க வேணும். சரியோ? அடுத்தது உபகரணங்களால் காயம் ஏற்பட. ஏன்னா உபகரணங்கள் நாங்கள் முதல் படித்த நாங்கள் கோடரி, மண்வெட்டி, கத்தி, கத்தரிக்கோல், ஏன்னா இவ்வாறான உபகரணங்களால் காயங்கள் ஏற்படும். அவதானமின்மை, ஏன்னா மற்றது கூரிய ஆயுதங்களை பயன்படுத்துகிறோம். நாங்கள் அவதானம் இல்லாமல் இருக்கிறது கூரிய ஆயுதங்களை. இப்போ கத்தியெல்லாம் வாங்கக்குள்ள நாங்கள் டப்பண்டு பார்க்க மாட்டோம், டப்பண்டு வாங்கிடுவோம். என்ன கூர்பக்கத்தை தெரியக்க, விட்ற பக்கத்தை தெரியக்க டப்பண்டு வாங்கிடுவோம். ஏன்னா அப்போ அது அவதானம் இல்லாமல் நாங்கள் நடந்து கொள்றதால அப்படியே ஏற்படும். சரியா? மற்றது கூரிய ஆயுதங்கள், இப்போ கத்தியெல்லாம் சில அது சரியான கூராக இருக்கும். ஏன்னா அவ்வாறு பயன்படுத்திக்க அது அவதானமாக இருக்க வேணும் நாங்கள். சரியோ? பாடசாலையில் தெரியும் உங்களுக்கு, நாங்கள் பாடசாலையில் கூடுதலாக கத்தரிக்கோல் பயன்படுத்துகிறோம் நாங்கள். அப்போ நீங்கள் வாங்கிக்கேயும் கொடுக்கேக்கேயும் அதுக்கேற்ற முறையில் தான் அதை வாங்கி கொடுக்க வேண்டும். சரியோ? மற்ற அந்த கத்தி கத்தரிக்கோலை தடுக்கக்கூடிய முறைகள் வந்து அவதானமாக நாங்கள் நடந்து கொள்வது. மற்ற கத்தி கத்தரிக்கோல் போன்றவற்றை கொடுக்கக்குள்ள நாங்கள் என்ன செய்யணும், முறைப்படி கொடுக்கோம். சரியா? பிடிக்கேக்க முறைப்படி பிடிக்கணும். இப்போ கத்தரிக்கோலை பிடிக்கேக்க அந்த வளையத்துக்குள்ளாம் கைப்பிடிப்போம். அதே மாதிரி சுத்தியல், சுத்தியலை வந்து நாங்கள் மேலே பின்பக்கம் பிடிச்சி கொண்டு தான். இப்போ ஆணி கடைக்கு கலட்ட போகிறோம்னு சொன்னால் அதை கலட்ட மேலே பிடிச்சி கொண்டு சுத்தியலை எப்படி வச்சு பயன்படுத்தணுமோண்டு அதே மாதிரி தான் பயன்படுத்த வேணும். இல்லையான்னு சொன்னால் ஆணி வந்து எங்களுக்கு பறந்து சில நேரம் சுத்தியலை வந்து பறந்து கண்ணுகளுக்கு அடித்து போகும். சரியோ? அடுத்தது கத்தரிக்கோல், கத்தரிக்கோலையும் அந்த வளையத்துக்குள்ளே தான் விரலை போட்டு பிடிச்சி வெட்ட வேணும். சரியோ? அடுத்தது சிறுவர்களுக்கு எட்டாத இடத்துல, இப்போ இந்த கோடரி, மேன்பட்டி, கத்தி போன்றவற்றை சிறுவர்களுக்கு எட்டாத இடத்துல வைக்கணும். என்னென்னு சொன்னால் வேல் விளையாடுறதுக்குன்றது போய் எடுத்துக்கொண்டு வந்து விளையாடுற டைமில் என்ன செய்யும், கத்தி கோடரிகள் அவைகளுக்கு வெட்டக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. சரியோ? அடுத்த அவதானத்தோடு நடந்து கொள்வோம். அடுத்தது பிராணிகளால் தாக்கப்படும். ஏன்னா பிராணிகள் தெரியும் உங்களுக்கு, நாய், பூனை, மற்றது அந்த தேனி குழவி எல்லாம் பிள்ளைகள் எங்களோட வீடுகளில் சில நேரம் மரங்கள்ல எல்லாம் இருக்கும். ஏன்னா அப்போ அது அவ்வாறான நேரத்தில் இந்த பிராணிகளால் தாக்கப்படுறது, ஏன்னா நாய் கடிக்கிறது, தேனி குழவி கொட்டுறது, இவ்வாறான சந்தர்ப்பங்களை அதை எவ்வாறு நாங்கள் தடுத்து கொள்ளலாம், அவதானமாக நடந்து கொள்ளணும். தேனி குழவி கூடுள்ள இடங்களுக்கு நாங்கள் போகக்கூடாது. ஏன்னா செல்ல பிராணிகளை வந்து நாங்கள் செல்ல பிராணிகளோடு அவதானமாக நடக்கணும். இப்போ சில நாயால் கடிக்காத பிள்ளைகள், ஆனால் இருந்துட்டு என்ன செய்யும், நாங்கள் விளையாடுற நேரத்தில் தவறதெல்லாம் விளையாடி கொண்டிருக்கேக்க கடித்து போகும். ஏன்னா அப்போ நாங்கள் அவதானமாக நடந்து கொள்வோம். அடுத்தது நாய், விசர் நாய்க்கு என்று போட்டிருக்கோம். ஆனால் நாய் பொதுவாக நாய் கடித்தா நாங்கள் என்ன செய்யணும், தடுப்பூசி போடணும். உடனே என்ன செய்யணும், தடுப்பூசி போட வேணும். சரியா? அப்போ இவ்வளவு நேரம் படித்தது நாங்கள் வீட்டில் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களும் அவற்றை தடுக்கக்கூடிய வழிமுறைகள். சரிய? விபத்து நிகழ்ற விதம் வந்து மின்சாரம் தாக்குதல், எரிவாயு கசிவு ஏற்படுத்தி பிடித்தல், உபகரணங்களால் காயம் ஏற்படல், பிராணிகளால் தாக்கப்படும். சரியோ? அதே மாதிரி தடுக்கக்கூடிய வழிமுறைகளும்
பார்த்திருக்கிறோம். அடுத்தது பாருங்களேன், கொஞ்சம் கேள்வி டீச்சர் போட்டிருக்கேன் பாருங்கோ. வினாக்களுக்கு விடை எழுதுக, சரியா? முதலாவது பாருங்கோ, பாடசாலையில் ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள் மூன்று தருக. நீங்கள் படித்த, நீங்கள் பாடசாலையில் ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள் படித்த, நீங்கள் பாடசாலையில் ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள் படித்த, நீங்கள் என்ன, படிக்கட்டில் இருந்து வழுக்கி விழுறது, மற்றது விளையாடும் போது ஒருவரோடு ஒருவர் மோதுறது, மற்றது மரத்தில் போய் நீங்கள் என்ன செய்வீங்க, பிடிச்சி மரங்களை தொங்குவீங்க, அந்த டைமில் மரம் கப்பு முறிஞ்சு விழுந்துடுவீங்க, ஏன்னா மரத்தில் இருந்து விழுறது, மற்ற விளையாட்டு முற்றத்தில் அல்லது மைதானத்தில், விளையாட்டு மைதானத்தில் ஏற்பாடுகளை ஈடுபடும் போது ஏற்படும் ஆபத்துக்கள், ஏன்னா அப்போ பாடசாலையில் ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள் மூன்று எழுதும். அடுத்தது பாருங்கோ, பாடசாலையில் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை தடுக்கக்கூடிய வழிமுறைகள், பாடசாலையில் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை தடுக்கக்கூடிய வழிமுறைகள். இப்போ பாடசாலையில் ஆபத்துக்கள் ஏற்படுறேன்னா அதை தடுக்கக்கூடிய வழிமுறைகள் வந்து நீங்கள் எழுதலாம். என்ன, அவதானமாக நடந்து கொள்வது, மைதானத்தில் காணப்பெற வழுக்கக்கூடிய ஆபத்தான பொருட்களை அகற்றுறது, மற்றது விளையாடும், என்ன விளையாட்டு மைதானத்தில் விளையாடுற நேரத்தில் அவதானமாக நிற்கும், என்ன பாதுகாப்பாக இருக்க வேண்டும், சரியா? அடுத்தது விளையாட்டு மைதானத்துக்கு போகேக்க பாதணிகளை அணிந்து கொண்டு சொல்லணும். ஏன்னென்னு சொன்னால் அங்கே ஆணிகள், கம்பிகள், மற்றது குத்து கல்லுகள் எல்லாம் இருக்கும். அப்போ பாதணி அணிந்து கொண்டு இதுகளுக்கு விளையாட்டு மைதானத்துக்கு போகவும். அடுத்தது வீட்டில் ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள், இப்போ படித்த நாங்கள் ஏன்னா வீட்டில் ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள் படித்த நாங்கள் ஒன்று வந்து மின்சாரம் தாக்குதல், எரிவாயு கசிவு ஏற்பட்டு தீப்பிடித்தல், ஏன்னா எரிவாயு கசிவு வந்த பிள்ளையால் எங்கள்லையும் உடல்லையும் தீப்பிடிக்கும், வீடுகளும் எல்லாம் பற்றி எறியும். அடுத்தது இப்போ வீட்டில் ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள் வந்து முதலாவது மின்சாரம் தாக்குதல், அடுத்தது எரிவாயு கசிவு ஏற்பட்டு தீப்பிடித்தல், அடுத்தது வந்து உபகரணங்களால் காயம் ஏற்படுதல், என்ன பிராணிகளால் தாக்கப்படுதல், நிறைய இருக்கு, நீங்கள் மூன்று தான் எழுதலாம். அடுத்தது வீட்டில் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை தடுக்கக்கூடிய வழிமுறைகள், அதுவும் படித்த நாங்கள் இப்போ அவதானமாக நடந்து கொள்வது, கசிவுகள் ஏற்படாது என்ன பயன்படுத்துதல், எரிவாயு கசிவு ஏற்படாது பயன்படுத்துறது, மற்றது பாதுகாப்பான விளக்கை பயன்படுத்துறது, அடுத்தது செல்ல பிராணிகளிடம் அவதானமாக நடந்து கொள்வது, தேனி குளவி ஆகியவற்றுக்கு கூடுகளுக்கு அருகில் செல்லாத இருத்தல், என்ன நாங்கள் என்ன செய்கிறோன்னா கூடுக்கு கல் எடுத்துறது, ரெண்டா என்ன செய்யும், குளவி வந்து திரத்தி குத்தும், ஏன்னா அப்போ நாங்கள் அந்த குளவி கூடுகள் உள்ள இடங்களுக்கு அருகில் செல்லக்கூடாது, நாங்கள் செல்லாவிட்டால் அங்கே குளவி குத்தாதானே, அப்போ நாங்கள் அந்த குளவி கூடுகள் இல்லாத இடங்களுக்கு உள்ள இடங்களுக்கு செல்லக்கூடாது, சரியா? அப்போ இத்தோட பிள்ளைகள் நாங்கள் வகுப்பை நிறுத்தி கொள்ளுவோம். இனி உங்களுக்கு அடுத்த வகுப்பில் நாங்கள் மீதி பாடம் படிப்போம். நன்றி பிள்ளைகள்.